Hi, hello viewers, welcome back to our channel Cook from Garden. இன்னைக்கு நம்ம சேனல்ல பால்கோவா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பால்கோவா பண்ண ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. நல்லா அடி கனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் இதில் சேர்க்க போகிறேன். 1 லிட்டர் பால் சேர்த்தா தான் நமக்கு கொஞ்சம் நிறைய பால்கோவா கிடைக்கும். அதனால் 1 லிட்டர் பால் ஃபுல் க்ரீம் மில்க் அதை மாதிரி வாங்கிக்கோங்க. மாதிரி ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கும் அதை வாங்கிக்கோங்க. இதை 1 லிட்டர் இப்போ ஆட் பண்ணிடலாம். 1 லிட்டர் பால் ஊற்றியாச்சு. இதை அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. ஆடை தங்குறது அதை எடுத்து எடுத்து விட்டுட்டே இருங்க. ஃபஸ்ட்டு கொதிக்கிற வரைக்கும் வேகமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது அப்பப்போ சைடில் சேர்ந்துருக்க இந்த ஆடையெல்லாம் நடுவில் எடுத்து எடுத்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம இது கலந்து விட்டுட்டே இருந்தால் தான் இது நல்லா வரும். இப்போ அரை மணி நேரம் போல் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து ஆடெல்லாம் உள்ளே எடுத்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். பால் ஃபுல்லாக நல்லா சுண்டிருச்சு. நம்ம சர்க்கரை சேர்த்தாச்சு. ஒருவேளை நீங்கள் கண்டன்ஸ் மில்க் சேர்க்குறதா இருந்தால் சர்க்கரையை இந்த மாதிரி 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் கண்டன்ஸ் மில்க் சேர்க்கல அப்படின்னா 1 கப் சர்க்கரையாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கண்டன்ஸ் மில்க் சேர்க்க போகிறேன். கண்டன்ஸ் மில்க் ஒரு 50 ml போல் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப க்ரீமியாக கிடைக்கும். ஒருவேளை சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு சுண்டிட்டோடனே இப்போ திரும்பவும் 1 டேபிள்ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கோங்க. ஃபைனலாக இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணதுனால எனக்கு நெய் அதிகமாக தேவைப்படலை. நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்பப்போ நெய் விட்டு கலந்துகிட்டே இருங்க. எனக்கு மொத்தமாக 4 டேபிள்ஸ்பூன் போல் நெய் தேவைப்பட்டுச்சு. ஸோ அவ்வளோதான், பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இன்னொரு 1/2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் ஊற்றி இப்போ இது இறக்கிடுங்க. இது 2 மணி நேரம் போல் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை சர்வ் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக் ஃப்ரம் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.